ஹாய் கைஸ், இப்போது சும்மா ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி வண்டி எடுத்தேன். ஸோ அப்படியே எடுத்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் பைக் எடுத்து 2 மந்த்ஸ் மேலே ஆகுது, 1600 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ ஓட்டினதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பைக் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது. ஸோ அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன். அண்ட் பைக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பைக் வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீட் கண்டிப்பாக இருக்கும். ட்ரௌசர் போட்டு ஓட்டும் போது சில கம்மியாக போகிறீங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் லாங்காக போகிறீங்கன்னா ஹீட் உங்கள் காலில் கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சைலன்ஸில் கால் வச்சுருவாங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் வச்சு என் கால் பொத்தே போயிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் பைக் என்னென்னா, ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிளச் ஓட்டுறதுலேருந்து கேட் போடுறதுலேருந்து எல்லாமே ஃபேர்வெல் சூப்பர், பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. மைலேஜ் எதுவுமே ட்ராப் பண்ண மாதிரி இல்லை, நான் சைலன்சர் மாற்றிட்டேன். ஸோ சைலன்சர் மாற்றும் போது யோசிச்சு மாற்றுங்க, எந்த சைலன்சர் ட்ராப் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா சைலுமே ட்ராப் ஆகும், 2-3 மாதிரி ஆகும். அதிகமாக ஆகிற மாதிரி சைலன்சர் வாங்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, லாங்லாம் போக சூப்பராக இருக்குது, பட் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அண்டு எந்த ஒரு இதுலையுமே எனக்கு பெருசாக உதறல் மாதிரி இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் ஓகே, ஆரி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூ எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இஷ்யூ வந்து தூத்துக்குடியில் யாருக்குமே வரலன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் நான் பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. பட் நான் யூடியூபில் பார்த்த வரைக்கும் அதர் சைடில் இருக்குது, கோயம்புத்தூர் சைடில், சென்னை சைடில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அந்த இஷ்யூ இருக்குது. பட் இங்கே நான் என்னென்னு கேட்டதுக்கு அவங்க சைலன்சர்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சைலன்சர் மாற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு, நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுன்னு சொல்லி காட்டினதுக்கப்புறம் ஓகே, நீங்கள் எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் அனுப்பிட்டு என்னென்னு கேட்டு உங்களுக்கு க்ளைம் பண்ண முடிஞ்சால் க்ளைம் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. அது என்ன இஷ்யூன்றது கடைசியில் நம்ம பேசலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, BS6 வந்து BS4 கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. அதாவது அந்த இன்ஜினை பார்க்கும்போது இந்த இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ பயங்கரமாகவே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பைக்கில் அந்த வால்வ், அதாவது இன்ஜின்லேருந்து வெளியே வர அந்த பைப் வால்வ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் எக்ஸசைஸ் எனக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த இஷ்யூ இருக்கிறனால தான் இந்த இஷ்யூ இருக்குதுன்னு என்னோடய இது என்ன அப்படின்னா, உள்ளேருந்து ஃபயர் ஃப்ளேம் ஆகி அது வந்து ஃபில்டர் கொடுக்கும்போது, ஸோ அதிக ப்ரெஷர் கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரில் கருகி போகுது. ஸோ ஆக்சுவலி அந்த இஷ்யூ தான் நான் சொல்லணுன்னு இருந்தேன். அங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக அந்த இடத்துல பிளாக் அடிச்சிருக்கும். ஸோ அது மேலே அடிச்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ரெஷர்னால ஆகுதா என்னென்னு அவங்களுக்கே ஆக்சுவலி தெரியல, இது ஒன்றும் இல்லை, சர்வீஸ் சுட்டாக போயிடும் அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் சுட்டுமே எனக்கு அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி எனக்கு மாற்றறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த பேக் சீட்டில் யாராவது நான் உட்கார வச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லைன்னா ஒரு பள்ளத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து லைட்டாக அது தட்டுற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகுது. பட் அது கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா அதிக வெயிட் போனால் ஒரு 105 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இது ஒரு கம்மியான வெயிட் ஆகிருந்தாலுமே ஓரளவுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்குது. அதாவது எலக்ட்ரா அளவில் அந்த கேப் வந்து இதில் இல்லை. ஸோ கம்மியாக இருந்தனால அது அமுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. BS6 அப்படின்னு பார்த்திங்கும்போது, BS6 வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாக தெரியல. நான் ஆக்சுவலி நான் ப்ளூ டோன் வச்சிருந்தேன் BS4. ஸோ எனக்கு பெருசாக தெரியல எனக்கு என்ன இஷ்யூனா, அந்த பிளாக் கலர் அடிக்கிறது தான் எனக்கு வந்து இஷ்யூவாகவே இருக்குது. மற்றபடி பைக்கில் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. பேக் சீட்டில் கூட நான் மேக்ஸிமம் யாரும் உட்கார வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக அது படலை. பட் என்ன அப்படின்னா, அந்த பிளாக் கலர் இருக்கும்போது என்னோடய பைக்கோட ஒரு இதே வந்து ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் சில்வராக இருந்தால் அந்த ஒரு இடத்துல மட்டும் பிளாக் இருக்கா, மேலே அது தெரிய போகும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு க்ளைம் பண்ணி மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இருக்கா இல்லைன்னு தெரியல. ஒருவேளை உங்கள் இருக்காது இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு கீழே DM பண்ணுங்கள், ஆர் கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள், எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு க்ளைம் பண்ணுறாங்க, மாற்றினாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். பட் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆயிரும் நான் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் செக் பண்ணேன், யூடியூப் நிறைய பேர் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சைடில் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள். அண்டு ஏன்ட கண்டிப்பாக நீங்கள் புல்லட் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பட் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் உடனே போய் நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் உண்டு. நான் போய் கேட்டதுக்கே எனக்கு ஒழுங்காக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி நான் போய் கேட்டதுக்கப்புறம் இப்படி சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இப்போ கொண்டு போகலான்ட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வண்டியை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுட்டு மாற்றுவாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ புல்லட் கண்டிப்பாக வாங்கலாம், பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஓகே, இந்த இஷ்யூலாம் இருக்குதா, இந்த இஷ்யூலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க, எல்லா வண்டியிலுமே இருக்குங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுட்டு வண்டி வாங்குங்க. ஸோ வாங்க வேணான்னு சொல்ல, பட் இப்போ ரேட்லாம் தாறுமாறாக இருக்குது. ஸோ வாங்குறத யோசிச்சு வாங்குங்க. எனக்கு இந்த இஷ்யூ மட்டும்தாங்க பிரச்சனையாகவே இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அதனாலே கொஞ்சம் வண்டி வெளியெடுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய். நான் உங்கள் SRK மதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் அனுப்புங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.